ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னன்னா வெள்ளிக்கிழமைங்க. குளிச்சுட்டு வந்து சமைச்ச காலையில் பசங்களுக்கு சாதம் சாம்பார் வச்சாங்க. மீதி இப்போ சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன், காலையில் வச்சுரு 6 மணிக்கு. அதனால் எங்களுக்கு சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் சாப்பிட. அவங்களுக்கு உருளைக்கிழங்கு வறுத்து சாப்பாடு கட்டி கொடுத்தாங்க. இப்போ வந்து எங்களுக்கு வெண்டைக்காய் பொரியலும் அப்புறம் பொரிக்கிறாங்க. வெண்டைக்காய் பொரியல் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு தக்காளி ஒன்று போட்டு சில நேரம் தக்காளி பொடி செய்ய கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும் வெண்டைக்காய். அதனால் இன்றைக்கி தக்காளி பொடி செய்கிறேன் பொரியல். இப்போ என்னன்னா ரசம் கொஞ்சம் கம்மியாக தாங்க பருப்பு தண்ணி எடுத்து வச்சேன், அதனால் கம்மியாகவே ரசம் வச்சுருக்கேன். நாளைக்கு சனிக்கிழமை ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும், கொஞ்சமாக ரசம் வச்சேன். தயிர் இருக்குங்க, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மாதிரியான இருக்குது. இது முட்டை வா எடுத்துருக்கேன், வேணும்னா போடுத்தலான்னு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் இருந்து. ஆம்பளைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு சாப்பிட மட்டும் இன்றைக்கி சாப்பிடுவாங்க, அதனால் பழனி கேட்டால் கொடுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இதான் எங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை என்ன சாமின்லாம் நான் கும்பிடலங்க, வேறு டைம் ஆகிடுச்சு. அதனால் சரி ஒரே 4:30 மணிக்கு சாமி கும்பிட்டு போனேன். இப்போ சமைச்சு சாப்பிடுவோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சாமி கும்பிடுறாங்க. செஞ்சுட்டு இருக்கேன், எப்பயுமே காலையில் சாமி கும்பிட்டுருவேன். இன்றைக்கி முடியலங்க, டைம் ஆகிடுச்சு. கோலெல்லாம் போட்டு வீடெல்லாம் தொலைச்சி இன்றைக்கி வேலைக்காரவங்க 2 நாளாக வர்றதில்ல, உடம்பு செஞ்சுருந்தேன். அதனால் வேலை செய்யவே முடிய மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக படுத்து படுத்து செஞ்சு வேலை செஞ்சுட்டுருக்கேன். என்னால் உடையதான் செய்ய முடியல வேலை. அதனால் இன்றைக்கி தாங்க சாயந்தரம் பூஜை பண்ணலான்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரம் பூஜை பண்ணலான். நீங்கள் என்ன வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் என்ன சமையல் என்ன போடுறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.